வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் குட்டியாரன். நான் உங்கள் நண்பன் பலகட்டி மீனவன். நான் மீன் பிடிக்க போய் சில நாட்கள் ஆயிடுச்சு. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளஸ் இறா சாப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. அதனால் வீட்டில் இன்றைக்கி என்ன இறா வாங்க சொல்லி மார்க்கெட் அமைச்சிருக்காங்க. நான் மார்க்கெட் வந்தால் அப்போ தான் இறா ஃப்ரெஷ்ஷாக உயிரோட இருக்குது. இந்த இறா, இந்த இறா பேர் பூசலாம் சொல்லுவாங்க. கிலோ எவ்வளோன்னு கேட்டேன், கிலோ 250 ரூபா சொன்னாங்க. இப்போ நான் இதில் ஒரு கிலோ இறா வாங்கி இன்றைக்கி நம்ம இந்த இறாவை தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இறாவில் நிறைய இறாக்கள் உயிரோடு இருக்கு. இது அப்படியே ஒடிச்சோன்னா தோளோடைய அந்த இறோட சதியம் ஒட்டின்னு வந்துடும். அதே ஃப்ரிட்ஜில் ஒரு அரை வச்சு நம்ம பிடிச்சோம்னா நல்லா உறிஞ்சி வரும். இப்போ பாருங்கள், இந்த எவ்வளோ உயிரோடு இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போய் கொஞ்ச நாள் ஆகுது, அதனால் இறா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் காலையிலே போய் இறா வாங்கிட்டு வர சொன்னேன். மார்க்கெட்டுக்கு போனார். எவ்வளோப்பா கிலோ இது? 250 ரூபா இந்த கிலோ இறா. இந்த இறா 250 ரூபா தாராளமாக வாங்கலாம். அதுவும் இல்லாமல் பழையற்காட்டில் எல்லாமே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், இறா எல்லாமே உயிரோடவே இருக்குது. இறான்னு இல்லை, நண்டு மீன் பொதுவாக எல்லாமே வந்து ஐஸ் வைக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எப்போவுமே மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது பழையற்காடு எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், இந்த இறா வந்து உயிரோடு இருக்குது. இது வந்து உயிரோடு இருக்கிறதால இந்த கலரில் இருக்குது, நல்லா டார்க்காக. இது பாருங்கள், இறந்து போயிடுச்சு இந்த இறா. இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஒயிட்டாக. இதெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இது இதெல்லாம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உரிக்கும்போது தோலோடவே சதை பிஞ்சிட்டு வந்துடும், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக உரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் உரிச்சிக்கலாம். அதே மாதிரி இறா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த இறா வந்து எங்கள் ஊர், அதாவது பழவேற்காட்டில் வந்து இந்த இறா வந்து பூசுறான்னு சொல்லுவாங்க. இந்த வகையான இறாவை உங்கள் ஏரியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறா உரிச்சு தொக்கு வைக்கலாம். இது சின்ன இறான்றதால நரம்பு எடுக்க தேவை கிடையாது. நரம்பு இல்லை பாருங்க, நரம்பு அது எடுக்கும் போதே அது கூடவே வந்துடும். இறா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதால தோல் சரியாக வரமாட்டேங்குது. ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சா நல்லா வந்துடும். இப்போ இதெல்லாம் உயிரோடு இருக்குது, சீக்கிரமாக வராது தோல். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக வந்துடும், அதனால் இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்துடும். ஒரு வழியா எல்லா இறா உரிச்சிட்டேன் பாருங்க. முக்கால் வாசி தோல் தான் இருக்கு, கால் பங்கு தான் இறா இருக்கு. இந்த இறா தலைய அரைச்சி ஊத்தி குழம்பு வைப்பாங்க, ஒரு நாள் அதையும் செஞ்சு காட்டுறேன். சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு. வாங்க இப்ப போய் இறா தொக்கு செய்யலாம். இறாவை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம்லாம் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக 5 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு. சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக மாறுது. வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போது தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு அரைக்கல, இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்ச பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் இப்போ பாதி அளவாக சுருங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கூட உப்பு இப்பயும் சேர்த்துக்கலாம். எறாவிலையும் நண்டையும் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும். பத்தலைன்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஏற்கனவே உப்பு கண்டென்ட் நிறைய இருக்கும். நம்ம உப்பு நிறைய போட்டோன்னா ரொம்ப கறிக்கிற மாதிரி ஆகிடும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த எறா, இந்த எறா வித சேர்த்துடலாம். நானே கத்துக்கலாம் உங்களுக்கு சமையல் ஈஸியாக இருக்குது. செஞ்சு பாருங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செய்ய வேண்டியதானே. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட, வெங்காயம் வாங்கிட்ட போய் தக்காளி போட, அப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வச்சு போட்டா கொஞ்சம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதானே. இது ஈஸியாக நானே செஞ்சிடும். ஒரு நாள் செஞ்சுதான் காட்டு. செஞ்சுட்டா போச்சு. இப்போ இது தேவையான மஞ்சள் பொடி, செஞ்சிருவியாப்பா? பார்க்க ஈஸியாக தான் தெரியுது. ஈஸியாக தான் தெரியுது. ஆமாம், ஒரு டம்ளர் காஃபிக்கு எவ்வளோ சக்கரை போடுவேன் யாரு தெரியும்? வாயை திறக்காதீங்க. இப்போ எறா போட்டோன்னே வாசம் நல்லா வரும். எறா போட்டாச்சு. எறா வந்து ஸ்லோவாக வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். ஏன்னா தண்ணி சேர்க்க மாட்டோம். இதில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் அது நல்லா வேகணும். இப்போ வந்து இது குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது. இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதானா? இதுக்கப்புறம் அடுப்பு ஸ்பீடாகவே வைக்கவே கூடாது. ஸ்லோவாகவே வச்சு தான் குக் பண்ணணும். இது நாடகம் பார்க்கறதுக்கா? நாடகம் பார்க்கறதுக்கு இல்லைப்பா, அது அப்படி தான் சமைக்கணும். எறா நிறைய வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். மக்களே, இது மாதிரி நான் சமையல் நானும் ஒரு நாள் செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பார்க்க தானே போகிறோம். நம்மளுக்கு தெரியாது, தெரியாதது வரைக்கும் இவங்க வந்து அடைஞ்சம் பண்ணிருக்காங்க. நாமளும் கற்றுக்கினா இவங்களும் அதை பற்றி பேச முடியாது. ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் போட்டாங்க, கொஞ்சம் காய விட்டாங்க, அப்புறம் தக்காளி போட்டாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளவு பேசுறியேப்பா செவ்வாழை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. ஒரு சுட தண்ணி போட்டிருப்பியா? எனக்கு சமையலில் வேலையே கிடையாது. பாருங்க மக்களே, மஞ்சாத்தூள் போட்டுட்டு மஞ்சள் ஆக்கிட்டு கேட்டால் வதங்கினா மஞ்சள் ஆச்சு சொல்லுவாங்க. மஞ்சாத்தூள் மிளகாத்தூளும் போட்டுட்டு அவ்வளோ சமையல் முடிச்சிட்டாங்க. நாமளும் இதை கற்றுக்கணும். இவங்களை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இது பாருங்க, ஸ்லோவாக வச்சாச்சு அடுப்பை. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா இதுலேருந்து தண்ணி வரும். அதுலேயே வெந்தால் போதும். ரொம்பவும் வேகக்கூடாது, வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ அவ்வளோதான், மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடும். அடிக்கடிக்கு திறந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸ்டவ்வை ஸ்லோவாகவே வச்சு செய்யுங்க. இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் நல்லா போச்சுன்னா எறா தொக்கு ரெடி ஆகிடும். எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதா. எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக பழையற்காட்டு எறாவை எப்படி தொக்கு வைக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.